இந்த வைரஸ் என்ன பண்ணும்னா உள்ள உட்காந்துட்டு இதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். எதை செயல்படுத்தும், நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இன்னொருவரை மதிக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு மறைபொருள். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு ஏன் சொல்கிறாங்க, பக்குவம் வந்தாதான் அது ஞானமாக மலரும், அந்த ஞானத்தன்மை பிரம்ம ஞானமாக மாறும். இப்படி மாறலை அப்படின்னா குருவே சரணம். இந்த மகா சிவராத்திரி கிளாஸ் நானும் அட்டன் பண்ண குருவின் கருணையால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. கிளாஸ் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. உங்களோட மந்திர உபதேசங்கள் ரொம்ப உருக்கமாக இருந்தது. அதே மாதிரி பயிற்சி நன்றாக உணர முடிந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பரம்பொருள் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொன்னீங்க, அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சீக்கிரம் செயல்படுத்த நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எந்த டேட்டாவை உங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய மூச்சு இருக்கும், அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் பேச்சு இருக்கும், அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் செயல் இருக்கும். உங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுடைய டேட்டாவை பொறுத்து தான் அமைகிறது. எப்படி ஒரு மாவிதையை போட்டால் மாமரம் வளருதோ, எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னங்கண்ணை வச்சா தென்னை மரம் வளர்கிறதோ, அதனுடைய மூலம் எதுவோ அந்த மூலத்தை பொறுத்து தான் அந்த விருட்சம் என்பது இருக்கும். அதுபோல் எந்த டேட்டாவை உங்களுக்குள்ளே நீங்கள் பதிய வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டாவிற்கு தகுந்தாற் போலத்தான் உங்களது மொத்த வாழ்க்கை அமையும், உங்கள் மொத்த பொருளாதார சூழ்நிலை அமையும், உங்கள் வாழ்க்கை அமையும், உங்கள் சுற்றுப்புற சூழல் அமையும், உங்களோட சொந்தக்காரம் பந்தக்காரம் எல்லாமே அந்த மாதிரி தான் அமைவாங்க. அப்போ இது எப்படி இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு சிஸ்டமில் நீங்கள் மேக்ஓஎஸ் போட்டிருந்தீங்கன்னா மேக்ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரியான சாஃப்ட்வேர் செயல்படும், விண்டோஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சாஃப்ட்வேர் செயல்படும். இதுவே நீங்கள் லினக்ஸோ இல்லை உபுண்டுவோ நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் டேட்டா செயல்படும். எல்லாமே ஒன்று தான். நமக்கு தேவைப்படக்கூடிய நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அந்த சிஸ்டம் மூலமா நம்ம சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால அந்த ஓஎஸ் அப்படின்னக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு நம்ம செயல்படுத்துகிறோம் இல்லையா, அதே போல தான் இந்த மனநிலையில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த மனநிலையை பொறுத்து தான் உங்களது வெளிப்புற சூழல் அமையும். உள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும், வெளியே எதுவும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கோங்க, இதை கிளியராக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போது என்னுடைய மனசில் இப்போ நான் இணையவே நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டுருக்கிறனால என்னை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியுது. என் பெருமையை சொல்கிறதுக்காக நான் சொல்ல, ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ என் தன்மையில் என் வீடியோ 300,000 பேர் பார்க்குறாங்க, நான் சொன்னால் இத்தனை பேர் கேட்குறாங்க, எனக்கு இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் என்னை மதிக்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ற அந்த டேட்டா என்னை அறியாமல் உள்ளே போய் உட்காந்துருச்சுன்னு வைங்க, இட்ஸ் கால்டு வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணும்னா உள்ளே உட்காந்துட்டு இதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். எதை செயல்படுத்தும், நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ற தன்மை போகும்போது இந்த தன்மை பாரு, இப்படி இருக்கக்கூடிய தன்மை போய் இப்படி லைட்டாக அப்படி லைட்டாக என்னோடய ஆட்டிடியூடே மாறும், என்னோடய இப்படி கண் பார்வையே மாறும், என்னோடய ஸ்பீச் மாறும், என்னோடய லுக்கு மாறும். இப்படி மாறும்போது என்னோடய ஆட்டிடியூடு மாறும், என் மூச்சு மாறும், எல்லாமே மாறி போகும். இப்படி மாறும்போது என்ன நடக்கும்னு தானே கேட்குறீங்க, நோட் பண்ணுங்கள். இந்த ஆட்டிடியூடில் இருக்கும்போது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னும் போது இவ்வளோ பெரிய ஆளை என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க, இது மறைபொருள். நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இன்னொருவரை மதிக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு மறைபொருள். உங்களோட ஆட்டிடியூடு மறைமுகமாக இந்த பொருளை தருகிறது. எந்த பொருளை தருது, நாம் பெரியாளுன்ற தன்மையில் நீங்கள் இருக்கும்போது அந்த பெரியாளுன்ற தன்மையை தக்க வைத்து கொள்வதற்காக, நான் பெரியாளுன்ற தன்மை ஆழமாக பதிஞ்சதுனால அது இன்பமாக இருக்குது, அது எனக்கு சூப்பராக இருக்குது, அந்த தன்மை வேறு லெவலில் எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் அனுபவித்ததுனால அந்த இன்பத்தை இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் வேணுன்றதுக்காக உலகத்தை மறந்து விடுவீர். உலகத்தை மறக்கணும் தான், எப்படி மறக்கணும், ஹம்பிள்னஸில் மறக்கணும், கைண்ட்னஸில் மறக்கணும், கம்பேஷனில் மறக்கணும், லவ் அண்ட் அஃபெக்ஷனில் மறக்கணும். ஆனால் நீங்கள் எப்படி மறக்கிறீங்க, திமிரில் மறக்கிறீங்க, அகங்காரத்தில் மறக்கிறீங்க. அப்படி மறக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சபிக்கப்படுவீர்கள். யாரால் சபிக்கப்படுவீங்க, மனுஷனால் சபிக்கப்படுறதெல்லாம் விடுங்க, இறைவனால் சபிக்கப்படுவீர்கள். சபிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான கர்ம வினைகளை நீங்களே நெகட்டிவாக சேர்த்துக்கொள்கிறீர்கள். முதல்ல மைண்டில் வச்சுங்க.
என்னுடைய தன்மையில் நான் ஒரு ஒன்றுமில்லாதவன் அப்படின்றது இருக்கும்போது என்னுடைய பார்வையில் கருணை இருக்கும், என்னுடைய பேச்சில் ஒரு பக்குவம் இருக்கும், நான் விடக்கூடிய மூச்சு ஒரு ஒரு வேவ்லென்த்தில் இருக்கும், ஒரு 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 நல்ல தன்மையில் இருக்கும், நான் மற்றவங்களை அணுகும்போது அதில் ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும், அவங்கள அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதில் ஒரு தன்மை இருக்கும். இந்த தன்மையில் கருணை தன்மையில் போகும்போது தான் நான் எந்த இடத்துக்கு போகிறேனோ எல்லா இடமே எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். என்னுடைய தன்மையில் நான் ஒரு பெரியாலே எனக்கு இது தேவை, நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்கேன், நான் இந்த விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்கேன்ற தன்மையில் நீங்கள் போகும்போது அது எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும்னா, அந்த இடத்த நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுக்காக யூ வில் லாஸ் த பீப்புள். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு ஏன் சொல்கிறாங்க? இறைவன் தான் மனிதனாக அவதரித்துள்ளான். ஒவ்வொருவனும் இறைவன் தான், ஒவ்வொரு பொருளும் இறைவன் தான், ஒவ்வொரு உயிரும் இறைவன் தான். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கான சேவை என்பது அந்த மகேசனுக்கே செய்யும் சேவை, மகேஸ்வரனுக்கே செய்யும் சேவை, அந்த இறைவனுக்கே செய்யும் சேவை. ஸோ நீங்கள் உச்சகட்ட நிலைக்கு இந்த ஆன்மீகத்திலேயோ அல்லது மெய்யியல் சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த உலக வாழ்க்கையிலையோ நீங்கள் போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி மக்களுக்கு நீங்கள் செய்யும் சேவை, மக்களிடம் நீங்கள் காட்டும் கருணை. எங்கேயோ போய் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நல்லது செஞ்சாலும் நீங்கள் உயர்ந்த கட்ட நிலைக்கு போக முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே நல்லது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உயர்ந்த கட்ட நிலைக்கு போக முடியாது. பிறரை மதித்து, பிறரை நேசித்து, பிறருக்கு வேணுங்கிற விஷயத்தை கொடுத்து, அவர் தேவையறிந்து, குணமறிந்து, நாடறிந்து, வீடறிந்து, அனைத்தையும் அறிந்து அந்த பக்குவ நிலையில் கொடுக்கும்போது அது அனைத்தும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். இல்லை என்றால் அது ஃபுல்லாக நெகட்டிவாக தான் மாறும். இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து நடக்கும்போது இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வகையில் நீங்கள் நடக்கலை அப்படின்னா உங்களோட வைரஸ் எப்படிப்பட்ட வைரஸ் முதல்ல உள்ளே இருக்குன்னு பாருங்கள். நான் எப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்ட்டிங்கன்னா பேச்சு முதற்கொண்டு கார் ஓட்டுறதுலேருந்து போகிற இடம் வர்ற இடம் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். இந்த உள்தன்மையில் நான் ஒரு பிச்சைக்காரன்ப்பா, இறைவன்றவன் மாபெரும் ஒரு ஒரு சூத்திரதாரி, அவன் மிகப்பெரிய சுப்ரீம் பவர், அவனை மீறி எதுவுமே கிடையாது. அவனுடைய பிரம்மத்தன்மையிலேருந்து தான் இந்த இப்போ அண்ட சராசரம் இயங்கிட்டுருக்கு. இதை ஒரு நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு சாதாரண புழுவுக்கு கூட ஈக்குவல். அவன் தன்மையில் பார்க்கும்போது புழு கூட கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோ ஒரு கண்ணுக்கே தெரியாத தன்மையில் இருக்குன்ற தன்மைக்கு வரும்போது தான் அந்த பக்குவம் வரும். பக்குவம் வந்தால் தான் அது ஞானமாக மலரும். அந்த ஞானத்தன்மை பிரம்ம ஞானமாக மாறும். நீங்கள் பிரம்ம ஞானத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, முதல்ல இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும்னாவே அது அடுத்தவர்களை மதித்து நடக்கணும். எப்போ நீங்கள் அடுத்தவனை மதித்து நடப்பீங்க? ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கடவுள் தான்றதை உணர்ந்தால் தான் நீங்கள் மதித்து நடப்பீங்க. இல்லைன்னா எப்படி நீங்கள் மதித்து நடப்பீங்க? இந்த உண்மையை உணரும்போது உங்களது பேச்சு, நடவடிக்கை, குணம், மனம், நிறம் அத்தனையும் மாறிடும். இப்படி மாறலை அப்படின்னா நீங்கள் நெகட்டிவிட்டிகளை அதிகமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில், நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.